நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிருஷ்டி வழங்கும் ஸ்ரீமத் ராமாயணம். கதை சொல்லி திருமதி வேதா நம்பிராஜன். என் இனிய குழந்தைகளா, வேதா பாட்டி ராமாயணத்துல மழைக்காலம் முடிஞ்சாச்சு. ராமர் சுக்ரீவன் எப்ப வருவான், தேடற வேலைய, அதாவது சீதைய தேடற வேலைய எப்ப ஆரம்பிக்கலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்கார். சுக்ரீவன் வரல, அப்போ லக்ஷ்மணன் நான் போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறார். கிளம்புறவர் கோபந்தான் இருக்கு மனசுல, அந்த கோபம் அவரோட நடையிலையும் தெரியறது. அவர் நடைய பார்த்து பயந்து கிஷ்கிந்தை கோட்டை வாசல் இருக்கிற வானரர்கள் கோட்டையோட கதவையெல்லாம் சாத்திடுறா, அகழியெல்லாம் மூடிடுறா. ராமா பயந்து பதட்டத்துல இதெல்லாம் செய்யறா. செஞ்சுட்டு சில பேர் என்ன பண்றா, ஆஞ்சநேயர்கிட்ட போய் இந்த மாதிரி லக்ஷ்மணர் கோச்சுட்டு வந்துட்டு இருக்க, நாங்க கோட்டை கதவெல்லாம் சாத்திட்டோம் அப்படிங்கிறா. ஆஞ்சநேயர் அட குரங்குகளா, அவருக்கு வரத்துக்கு யாராவது சொல்லணுமா, இது அவரோட எண்ணம்தான். நம்ம ராஜாக்கே அவர் தானே பட்டாபிஷேகம் பண்ணினார், அவரை விட தகுந்த மனுஷா இங்க வரத்துக்கு வேற யாரும் கிடையாது. முதல்ல போய் கோட்டை கதவுகள் எல்லாம் திறங்கோ அப்படின்னு சொன்னது பேர்ல அதுகள் கோட்டை கதவை திறக்க போயிடுறது. கோட்டை கதவுகளை திறந்த உடனே இவருக்கு கொஞ்சம் ஒரு நிதானம் கிடைச்சது. அதுக்குள்ள ஆஞ்சநேயர் என்ன பண்ற, மகா புத்திசாலி, செய்யற காரியத்தை சமயா சமயத்துக்கு அவரை மாதிரி செய்ய மனுஷாலே கிடையாது, ரொம்ப புத்திசாலி. அவர் என்ன பண்ணார், நேர தாரையிட்ட போனார். தாரையம்மா, லக்ஷ்மணர் வந்துட்டு சுக்ரீவன் நீங்க மது குடிச்சிட்டு மயங்கி கிடக்கறா, ராமர் வரலையேன்னு சொல்லிட்டு லக்ஷ்மணருக்கு ஒரு கோபம் கூட இருக்கு, நீயும் அவர் முன்னாடி போய் நின்னனாலே அவர் கோபம் தணிஞ்சிடும், பெண்களை பார்த்து அவர் பேச மாட்டார், தலையை குனிஞ்சுடுவார், அவருக்கு புரியவே எல்லா விஷயத்தையும் புரிய வச்சா அவர் புரிஞ்சுப்பார், நான் அதுக்குள்ள சுக்ரீவனை சரி பண்ணி கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்றார். என்ன புத்திசாலி பாருங்க. அத அப்போ தாரை என்ன பண்றா, சரி நான் போறேன், ஏன்னா அவள் ராஜமாதா. தாரை அங்க போய் லக்ஷ்மணர் முன்னாடி நின்று இளவரசரே சௌக்கியமா, ராமர் சௌக்கியமா இருக்காரா அப்படின்னு விசாரிக்கிறான். தாரையை பார்த்த உடனேயே அவருக்கு கொஞ்சம் ஒரு கோபம் குறையறது. நாங்கெல்லாம் நன்னா இருக்கோம்மா, சுக்ரீவனை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ற. சுக்ரீவன் இப்ப வந்துட்டே இருக்கான். சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் ஆன உடனேயே உலகத்துல இருக்கிற அத்தனை வானரர்களையும் வர சொல்லி அவன் கட்டளை போட்டாச்சு. அது பிரகாரம் நிறைய வானரர்கள் வந்தாச்சு, இன்னும் வானரர்கள் வந்துட்டே இருக்கா. அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம், சீதையை தேடுற காரியம் ரொம்ப நல்லாவே நடக்கும். ஆனாலும் ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புறேன், நாங்கெல்லாம் அல்ப வானரர்கள், உங்களை மாதிரி மனுஷா பக்குவம் இதெல்லாம் ஒண்ணு எங்களுக்கு கிடையாது. நாடு நாடா சுத்தி, ஊர் ஊரா சுத்தி, உலகம் முழுக்க சுத்தின சுக்ரீவன் ஆட்சின்னு ஒண்ணு கிடைச்சு ஒரு சுகம் கண்ட உடனே கொஞ்சம் மந்தமாயிட்டான். இந்த காரியங்கள் அவன் செஞ்சிருக்கணும், அவன் செய்ய கொஞ்சம் நிதானப்பட்டுட்டான், அதனால நீங்க அவன்கிட்ட கோச்சுக்க கூடாது. அவனுக்கு இப்பதான் வாழ்வு கிடைச்சிருக்கு, அதனால நீங்க அவன்கிட்ட கோபம் வச்சுக்காம இருக்கணும், நல்லபடி பழகணாம், அவன் இப்ப வந்துடுவான் அப்படி சொல்லிட்டு இவள் சமாதானப்படுத்தின்னு இருக்கிறச்சவே லக்ஷ்மணருக்கும், ஆமா எங்க அளமா அலைஞ்சி தெரிஞ்சு இப்பதான் ஆட்சி கிடைச்சிருக்கு, அதனால சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் அமைதியாரு. அப்போ ஆஞ்சநேயர் சுக்ரீவனை கூட்டிட்டு வர, சுக்ரீவனை கூட்டிட்டு வந்த உடனே இவருக்கும் நிம்மதி ஆயிடுறது. சுக்ரீவன் கேக்குறன், லக்ஷ்மணரே சௌக்கியமா இருக்கேளா, ராமர் எப்படி இருக்கார், அண்ணாவும் நன்னா இருக்கார், உன்னை பார்க்கணும்னு சொன்னார் அப்படின்னு லக்ஷ்மணன் சொன்னார். சரி வாங்க இப்பவே கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு உடனே கிளம்பிட்டான் லக்ஷ்மணன். அப்புறம் சுக்ரீவன் ஆஞ்சநேயர் எல்லாருமா சேர்ந்து ராமர் இருக்கிற மலகுகைக்கு வர, மலகுகைக்கு வந்தோடனே ராமர் சுக்ரீவனை பார்த்து நண்பா நலமா அப்படின்னு கேட்கிறார். ஐயனே, எல்லாம் உன்னோட பிரசாதம் தான், நீ கொடுத்த ஆசீர்வாதம் தான், நீ கொடுத்த வாழ்க்கை தான், நான் நன்னாவே இருக்கேன், ஒரு நிமிஷம் என்னோட வாயே அப்படி சொல்லிட்டு சுக்ரீவன் கூப்பிடுறான். எங்க கூப்பிடுற, நீ வாயே வந்து பாரு அப்படி சொல்லிட்டு சுக்ரீவன் அவரை கைய பிடிச்சு கூட்டிட்டு அந்த ரிஷ்யமுக பர்வதத்துல கொஞ்சம் உயரமான மேடான இடத்துக்கு கூட்டிட்டு போய் காமிக்கிறான். அங்க ரிஷ்யமுக பர்வதமே இல்ல, முழுக்க 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 எங்க பார்த்தாலும் வானரர்கள் வானரர்கள் வானரர்கள், குரங்குகள், அப்புறம் கொண்டை முசுறுகள், கரடிகள், இப்படி அங்க முழுக்க நிறைஞ்சு கிடக்கிறதுனா நிறைஞ்சு கிடக்கிறது, எண்ணில் அடங்காதது, யாராலையும் எண்ண முடியாது. அவ்வளோ பெரிய பட 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 படையா அங்க அத்தனை குரங்குகளும் அத்தனை வானரர்களும் எங்கேந்தெல்லாமோ வந்திருக்கான். ரொம்ப ரொம்ப தூரங்க இடத்துல இருந்து ராமருக்கு உதவனாம், ராமருக்கு தங்களோட கைங்கரியம் செய்யறதுக்கு ஒரு பாக்கியம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ரொம்ப ஆர்வத்தோடு எல்லாரும் வந்து சேர்ந்திருக்கான். ஒரு குரங்கோ ஒரு வானரமோ விட்டு போகல, எல்லாரும் ராமருக்காக ராமருக்காகனு ஓடி ஓடி வந்திருக்கா. அந்த மலை முழுக்க வானரர்கள் தான் தெரியறாளே தவிர அந்த மலையையே காணல. அவ்வளோ வானரர்கள், இவ்வளோ பெரிய படையா அப்படின்னு ராமர் அற்புதப்பட்டு நிக்கிறார். ராமரை பார்த்தோன்னே அவளாரு, ராமர் வாழ்க, ராமர் வாழ்க, லக்ஷ்மணர் வாழ்க, சுக்ரீவன் வாழ்க அப்படின்னு வாழ்த்துறான். சத்தம் போட்டு இடி இடிக்கிறான் மதுரை ஏகரன்.
அப்படி அவ வாழ்த்தர பார்த்தோன்னே ராமருக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷம். அவளை பார்த்து கையசைக்கிறார். அந்த கையசைக்கிறதே அவளுக்கு எல்லாம் பெரிய ஆசீர்வாதமா தோன்றது. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ராமரை பார்த்த சந்தோஷம், அவரோட காரியத்துல பங்கெடுத்துக்கிறோங்கிற சந்தோஷம். அவளுக்கு எல்லாரும் அவ்வளோ சந்தோஷப்படுறா, அவ்வளோ சந்தோஷப்படுறா. அப்போ அவளுக்கெல்லாம் கை அசைச்சிட்டு ராமர் என்ன பண்றார், சுக்ரீவனை கூட்டிட்டு மலகுகைக்குள்ள வந்துடுறார். மலகுகைக்குள்ள வந்து, சுக்ரீவா இப்ப என்ன திட்டம் போடுற, இனிமேலேருந்து போடுற திட்டம் எல்லாம் உங்கையில தான் இருக்கு. நீ தான் ராஜா, உனக்கு தான் தெரியும் இவளை எப்படி நடத்தணும், என்னென்ன செய்ய வைக்கணுங்கிற காரியங்கள் எல்லாம் உனக்கு தான் தெரியும். நீ மேலேந்து என்ன திட்டம் போடுற, என்ன பண்ண போற அப்படின்னு சொன்ன உடனே, ஐயனே முக்கியமான ஒரு காரியம் நான் செய்யறதுக்கு இருக்கு, அதை நான் இப்ப செய்ய போறேன் அப்படின்னு சொல்றான். என்ன முக்கியமான காரியம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த தொடர்ல பார்ப்போம். ராம் ராம் ஜெய் ராம் ஜெய்.